இன்னைக்கு நானும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து தேனீச்சை வந்து பிடிக்க வந்திருக்கோங்க. இந்த தேனீச்சை பிடிச்சி தான் நம்ம தோட்டத்தில் தேன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி இந்த தேனீச்சை எப்படி இருக்கிறோன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்தில் தாங்க தேனீச்சி இருக்குது. இந்த பனைமரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ இழுக்கணும். நான் தான் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. கீழே இருக்கிற முள்ளு மரத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சரிச்சிட்டோம். சரிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்துக்கு உள்ளே தான் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இந்த பனைமரத்தை கிழிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து எடுக்க முடியும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சி எடுத்துட்டு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தேனில் உள்ள ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எடுத்துகிட்டே இருந்தாங்க. நான் அந்த தேனில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தேனை வெட்டி நம்ம ஒரு டப்பாவில் போட்டுட்டு அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிட்டோம். தேனீச்சி வந்து பார்த்தீங்கன்னா பனைமரத்துலேருந்து கிளஞ்சி இந்த மாதிரி ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடுச்சிங்க. அந்த மரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா களைச்சி விட்டுட்டு தாவத்தில் ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிச்சு. ஒரு வழியாக அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டோம். பிடிச்ச பிறகு ராணியோட ரெக்கையை கடிச்சி கூட்டுக்குள்ள வந்து போட்டுட்டோம். எல்லா ஈச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடுச்சிங்க. நமக்கு தேவையான ஈச்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடுச்சு. அதனால்